சுற்றுலா தலங்களின் பதிவில் இன்ஃபோ கிங் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படிங்கிற தொட்டிப்பாலத்தை பார்க்குறக்காக நம்ம வந்திருக்கிறோம். பாருங்கள், அந்த ஒரு தம்பியோட தொட்டிப்பாலத்தை பார்த்துட்டு போயிருக்காரு. இந்த பாலத்தினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 384 மீட்டர், 1240 அடிங்க. பாலத்தினுடைய உயரம் 101 அடிங்க. பீம்பாய் பேரல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுங்க. பீம்பாயினுடைய அளவுங்க 2.20 மீட்டர் இன்ட்டு 2.13 மீட்டருங்க. கட்டணம் கட்டப்பட்ட ஆண்டு வந்துங்க 1963 1969ங்க. இதனுடைய கட்டுமான செலவு 13 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி இதனுடைய தகவல்களில் போட்டிருக்காங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் பாருங்கள். இங்கே ஒரு சார் கூட அதை ஆர்வமாக படிக்கிறார் பாருங்கள். ரெண்டு பேரும் ஈரோட்டிலேருந்து வந்திருப்பாங்கன்னு ஆர்வமாக படித்து இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம தொட்டிப்பாலத்தினுடைய பகுதிகளை பார்க்குறக்கு போகலாம். பாருங்கள், மக்கள் நிறையா மக்கள் ஆர்வமாக போயிட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய பெருமையை பார்க்க விதமாக தொட்டிப்பாலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அப்படிங்கிறது, இது கண்மாய் மாதிரி இருக்குங்க. இது உரத்தப்பாளைய டேமில் கூட இந்த மாதிரி கண்மாய் எல்லாம் இருக்குங்க. பாலத்துலேருந்து அவுட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து வெளியேறிங்க இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பாருங்கள், மக்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வர்றாங்க. மேம் மேம், தொட்டிப்பாலம் நல்லா இருக்கா? ஓகே. பாருங்கள், அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு சுற்றுலா தல அவங்களுடைய விருப்பமான இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படிங்கிறது ஒரு தொட்டிப்பாலங்க, சிறப்பான தொட்டிப்பாலம்னு நம்ம சொல்லலாம். அருமையானதுங்க. நம்ம இதை பற்றி இன்னும் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாங்க. நண்பர்களே, மாத்தூர் தொட்டிப்பாலம் செமையாக இருக்குங்க. பாருங்கள், மக்கள் கீழேயும் வர்றாங்க, மேலேயும் வர்றாங்க, அருமையாக போயிட்டுருக்கு. நண்பர்களே, கவனிங்க, இங்கே பாருங்கள். அடேங்க அப்பா, இவ்வளோ நீளமான பகுதியில் மாத்தூர் தொட்டிப்பாலம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் தொட்டி போகுதுங்க, அந்த தொட்டியில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. அதா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், அங்கேருந்து வருதுங்க தண்ணி, தொட்டியில் தண்ணி போயிட்டுருக்குதுங்க. தொட்டிப்பாலம்ங்க பாருங்கள், உயரம் பாருங்கள். நிலத்தடி இதிலிருந்து உயரம் வந்து இவ்வளோ தூரத்தில் உயரத்தில் இருக்குங்க. கீழே வந்து ஒரு பூங்கா மாதிரி இருக்க மாட்டிருக்குங்க. அதில் வந்து படிக்கட்டுங்க, அது படிக்கட்டு லைன் பாருங்கள் நண்பர்கள். 101 மீட்ரு இதான். வாங்க, ஒருத்தர் வர்றாங்க, எப்படின்னு கேட்டுக்கலாங்க. இங்க தொட்டிப்பாலம் எப்படி பாட்டீங்களா? நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் சார். சரிங்க, இது ரெண்டாவது தடவை பார்க்குறேன். சரிங்க, கொஞ்சம் கிட்டினஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால திரும்பி போய் பத்திரமா ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க, சிறப்புங்க. பாருங்க, மாத்தூர் தொட்டிப்பாலத்தை வந்து சிறப்பாக சொன்னாங்க. உண்மையாலுமே இயற்கை காட்சிகள் அப்படின்னா நம்ம பேரழகு கொண்டதுங்க. அந்த இயற்கை காட்சிகளோடு நம்ம வந்து ஐக்கியம் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம வந்து இயற்கையை ரசிக்க முடியும், அழகை வந்து நம்ம ரசிக்க முடியும், அழகுகளை வந்து வர்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், சுற்றியும் தென்னந்தோப்புங்க, தென்னந்தோப்புகள், காடுகள், மலைகள். சுற்றியும் பாருங்கள், மலைகள் பாருங்கள். அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், பெரிய மலைங்க. அந்த மலைகள் எல்லாம் சிறப்பான மலைகள் வந்து தெரியுதுங்க. காடுகள், தென்னமரங்கள் தான் அதிகமாக இருக்குதுங்க. தென்னமரங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு, வாழைத்தோப்பு இருக்குது. பாருங்கள், அந்த தொட்டிப்பாலத்துலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து மிக அற்புதமாக வருதுங்க. தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதை தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், ஒரு தண்ணி பகுதி. அந்த தண்ணி பகுதி தாங்க அங்கேருந்து வருதுங்க. மக்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அவசியமானது ஒன்றாகும். மனக்கவலைகள் போகிறதுக்குங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, பிரச்சனைகள் தீர்றதுக்கு கூட இந்த மாதிரி அழகை ரசிக்கணுங்க. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பாருங்கள், தொட்டிப்பாலத்தில் இங்கே ஒரு சார் கூட நின்று பார்த்துட்ருக்காருங்க. பாருங்கள், அவர் ரசிக்கிறாருங்க. உண்மையாலுமே பாருங்கள் தான், என்னமோ அவர் பார்த்திங்கன்னா அழகை ரசிக்கிறாருங்க. ரொம்ப சூசைட் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப இதாக இருக்காருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, போதுங்க, அவ்வளோ தூரம்ல போக வேண்டாம்.
இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அடர காடுகளுடைய அமைப்புலைங்க இவ்வளோ தூரம் வந்துங்க, அதாவது அடர்ந்து பசுமையாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த கேரளா மட்டும்தானுங்க, கேரளாவுடைய பாருங்க. அதனால் இந்த காடுகளினுடைய அமைப்பு, தொட்டிப்பாலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க, மக்கள் ரொம்ப ரசித்து இது பண்ணுறாங்க. பாருங்கள், கீழ்ப்பகுதியில் ஒரு வீடு இருக்குதுங்க, சின்ன வீடு தெரியுதுங்களா, அந்த வீடு தெரியுதுங்களா, அந்த வீட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடை மாதிரி இருக்குதுங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஓடையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணியில் குளிக்கிறாங்க, மக்கள்லாம் ரொம்ப விரும்பி சந்தோஷமாக குளிச்சிட்ருக்காங்க. மேடம் இப்போ தான் முதல் தடவையாக வர்றீங்களா? இது நல்லா இருக்குங்களா மேம்? பழம் ரொம்ப நல்லா இருக்குங்களா? ரசிச்சு பார்த்துட்ருக்கீங்க? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கு சொன்னாங்க, தொட்டிப்பாலம் அப்படிங்கிறது நம்ம தொட்டின்னு நினச்சிட்ருப்போம், பக்கத்துலேயே தொட்டி இருக்குதுங்க, தண்ணி போயிட்டுருக்குது சரிங்களா, அதில் மேலே சைடில் பாலம்ங்க, இயற்கை காட்சி ரசிக்கிற மாதிரி ஒரு பவ்யமான அமைப்புங்க. இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்தா மட்டும்தான் அந்த அதனுடைய அனுபவத்தை உணர முடியும் சரிங்களா. பாருங்கள், மக்கள்லாம் குளித்து ரொம்ப சந்தோஷமாக இயற்கையை ரசிச்சிட்ருக்காங்க. நண்பர்களே, நீங்களும் வந்து இந்த தொட்டிப்பாலத்தை சுற்றி பாருங்கள், இயற்கையை அழகாக ரசியுங்கள். நன்றி.